ஹாய், இன்னைக்கு ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புழுங்கல் அரிசியில் செய்கிறது. யூஸ்வலாக பச்சை அரிசியில் தான் செய்வோம். இன்றைக்கி வந்து புழுங்கல் அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த பவுலில் பாதி அளவு உடச்சிக்கடலை, பொட்டுக்கடலை எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். இதோடைய இந்த வரமிளகாயும் சேர்த்து போட்டு ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் நல்லா மை மாதிரி ஆட்டணும். இப்போ நான் கழுவி எடுத்துட்டு ஊற வச்சுட்டு ஆட்டிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ அரிசி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவியாச்சு. அதில் இந்த எடுத்து வச்ச மிளகாயை போட்டுடலாம். இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இதுவும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறமேட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ அரிசி வந்து ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, தெளிச்சு தெளிச்சு ஆட்டிக்கணும். நம்ம நல்லா நைஸாக ஆட்டணும். இந்த எடுத்து வச்ச பூண்டை ஒரு நாலஞ்சு பல்லு அதையும் வந்து போட்டு இதிலே போட்டு ஆட்டிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா மறிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் நிறைய அரிசி எடுத்துருந்தோம். அதில் வந்து பாதி அளவு பொட்டுக்கடலை. இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை பவுடரை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்ததில் இவ்வளோ கிடச்சிருக்கு, ஜலிச்சாச்சு நல்லா. இதை சேர்த்துக்கலாம் மாவில். இதோட எள் ஒரு ஸ்பூன் போதும். ஒரு அரை ஸ்பூன் ஓமம். இப்போ இதில் வந்து கட்டி பெருங்காயமும் கல் உப்பும் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து இது ஹலோ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களால் புளிய முடியாது, கைவலி வந்துடும். அதனால் கரெக்டாக இந்த அளவுக்கு நல்லா தளராக இருக்கணும். இருந்தால் நல்லா ஈஸியாக புளியலாம், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சிக்கலாம். இப்போ முறுக்கு புளிஞ்சிக்கலாம். சின்ன சின்னதாக புளிஞ்சிக்கலாம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு வந்து இட்லி அரிசியில் செஞ்சது, புழுங்கல் அரிசி. நீங்கள் இட்லி ரைஸ்லேயே செய்யலாம், அது நல்லாயிருக்கும், நல்லா கரகரப்பாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.